பேர் பரமசிவம். எனக்கு ஏஜ் வந்து 53 ஆகுது. நான் தமிழ்நாடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரம் ஆண்டலூர் கேட்டில் இருக்கேன். நான் வந்து 92 இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஜேசிபி அது மாதிரி சின்னதாக ஆரம்பித்து கொஞ்சம் இப்போ பெரிய லெவலில் வந்துகிட்ருக்கிறேன். நான் டிப் இறங்கும்போது ஃபஸ்ட்டு ஏஎம்டபிள்யூ வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏஎம்டபிள்யூ நின்ன பின்னாடி மகேந்திராங்கிற டிப்பர் பிளாசோ வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு பிளாசோ ஒரு 11 வண்டி வாங்கினேன். இப்போ அப்கிரேட் பண்ணி பிளாசோவிலேயே அப்கிரேட் பண்ணி போகி அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் இப்போ ஒரு 4 வண்டி வாங்கியிருக்கிறேன். ஏன் இந்த வண்டி பொறுத்த வரலும் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்ற சர்வீஸுங்கும்போது ஐமேக்ஸு அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இது கொடுத்தாங்க. அதை பொறுத்தவரைலும் டீசல் மைலேஜ் என்ன இருக்குது, வண்டி எப்படி போகுது வருது, ஆப்ரேட்டர் என்ன டிரைவர் என்ன ஸ்பீடில் போகிறாங்க, என்ன இது பண்ணிகிட்ருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, பார்க்க முடியுது. போகி வந்து நல்லா இப்போ ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு அது நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் முன்னே வந்து மைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன் செட்டிநாடு சிமெண்ட்ஸில். இப்போ வந்து நான் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய் மற்றபடிக்கு இதுக்கு எனக்கு டியூ கட்டதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டி எடுத்து நல்லா சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குது. பிரேக் டவுன் அவர்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு இன்டிமேஷன் ஃபோன் பண்ணாவே உடனே வந்து சைட்லேயே வந்து சர்வீஸ் வேனோடு வர்றாங்க. என்ன ஒரு பெரிய மேஜராக இருந்தால் கூட உடனே எனக்கு வந்து ஈஸியாக எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஈஸியாக பண்ணி நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஏஎம்டபிள்யூ வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு லைலாண்ட் வாங்கினேன். மைனிங்க்கு லைலாண்டு வந்து நமக்கு சூட் ஆகலை. அதனால் ஏஎம்டபிள்யூ போனேன். டீப் மைன்ஸுங்கிறதுனால ஏஎம்டபிள்யூ போனேன். அதில் ஒரு 7 வண்டி எடுத்தேன் டோட்டலாக. அப்புறம் ஏஎம்டபிள்யூ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து யோசித்தேன் மகேந்த ஏஎம்டபிள்யூக்கு அடுத்து என்னென்னு பார்த்தேன். லைலாண்டு நமக்கு செட் ஆகலைங்கிற மைன்ஸுக்கு செட் ஆகாதுங்கிறதுனால நம்ம அடுத்தது பார்த்தேன். பாரத் பென்ஸ் எதுவுமே நமக்கு ஓகே ஆகலை. அதனால் மேன் போனோம். மேன் கம்பெனி இல்லை. அதனால் நான் ஏஎம்டபிள்யூ சூஸ் பண்ணேன். ஏஎம்டபிள்யூ விட்டுட்டு மகேந்திரா சூஸ் பண்ணேன். மகேந்திரா எனக்கு நல்லா இருக்குது. காஸ்ட் வைஸு பார்க்கும்போது மற்ற வண்டியை விட இது கம்பேரிசன் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. டியூஸ் எனக்கு கட்டத்துக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நான் மகேந்திராவே விரும்பி நான் மகேந்திரா தான் எடுத்துகிட்டு இருக்கேன். மகேந்திராவே எனக்கு போதும்.